வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு, ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ப்ரெஸ்டீஜ் வந்து பிஐசி 3.1 V3 மாடலு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1100 நிற்கும். நமக்கு பாத்திரம் வச்சோம்னா நமக்கு எந்த ஒரு ஹீட்டுமே நமக்கு ஆகாது. இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம கழட்டி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை கவுத்து போட்டதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் வந்து இந்த அடியில் லெக்கு வச்சு மறைச்சிருப்பாங்க, சரிங்களா? எங்கேயுமே ஸ்க்ரூ இல்லை, இது வந்து லாக் டைப்புன்னு நீங்கள் நம்பி உடைச்சிட வேண்டாம். தயவுசெய்து ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரூ டிரைவர், சின்ன ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இப்படி நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கும், சரிங்களா? ஸ்க்ரூ தருதுங்களா, இதுக்குள்ளே ஸ்க்ரூ வருவோம். அப்போ இந்த கேப் வந்து நீங்கள் 4 கேப்புமே கழட்டணும். 4 கேப்பையும் கழட்டிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கும். இப்போ நம்ம 4 ஸ்க்ரூவையுமே கழட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம துப்பாக்கி எடுத்துக்கலாம். ஸ்க்ரூஸு பத்திரமாக எடுத்து வைங்க. இப்போ நம்ம 4 பக்கம் ஸ்க்ரூ கழட்டிட்டோம். எப்பவுமே இண்டக்ஷன் ஸ்டவ்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம பங்காளிங்க வந்தட்டானுங்கனாலே பஞ்சாயத்து தான். மார்கழி மாதம் குடும்பம் நடத்துகிறதுக்கு வந்துருக்குறாங்க. அடுப்புக்கு கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணுற பாருங்களேன். முக்கால்வாசம் நம்ம அடுப்பை வந்து கெடுக்கிறதுக்கு காரணம் நம்ம பங்காளிங்க தான், பார்த்தீங்களா? கஜா கஜ கத 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 இருக்குது. குலோப்ஜானை அந்த குலோப்ஜான் இருக்கு பார்த்தீங்களா, குலோப்ஜான் மயோனிஸில் போட்டு குழப்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மெயினாக பேனல் கண்ணாடியை பத்திரமாக வைங்க. இப்போ நம்ம பங்காளியை காமிக்கிறோம் பாருங்க, எங்கே நின்றுட்டு வாழாடுறோம் பாருங்க, பார்த்தீங்களா? நம்ம மாப்பிள்ள சௌக்கியமானு கேட்குறேன் நம்மளை பார்த்துட்டு. இப்போ நமக்கு இண்டக்ஷனுடைய நிலைமை, இந்த பேனல் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் இவனுங்க பண்ணுறது தான். போகிறான் பாருங்க, டே 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 இறா இறா இறா, அதுக்குள்ளே கீழே போய் உழைஞ்சிக்கிட்டேன். கண்டது எங்கே திண்டு போட்டு, நம்ம செய்கிறதெல்லாம் திண்டு போட்டு அங்கேயும் இங்கேயும் பேண்டு வச்சு சே. இந்த இண்டக்ஷன் மட்டும் நம்ம சர்வீஸ் பண்ணோன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தடவை என் கையை கழுவ வேண்டியதாக இருக்குது. நாத்தம் குடலை போடுது சாமி, பார்த்தீங்களா? ஏண்டா திறந்து பார்க்குற அப்படின்னு திட்டுறான் நம்மள. இங்கே பாருங்க, அடியில் ஒருத்தன் போகிறான் பாருங்க, இங்கே பாருங்க ஒருத்தன், ஒரு ஒரு குடும்பமே நடத்திட்டு இருக்கிறான் இங்கே, ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு. ஐய, அடுப்பு முதல்ல வெளியே தூக்கி கொண்டு போடும்போது சுத்தம் பண்ணணுங்க, எல்லாம் கடையை நாஸ்தி பண்ணிடுவாங்கல்லாம். ஓகே, அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது நம்ம பார்த்துடலாம். எல்லாம் இந்த கருப்பாம்பூச்சிங்க பண்ணுறது தான் இத்தனை வேலையுமே. எல்லாம் இந்த முட்டை வச்சு அதோடைய எச்சில் தான், வேறு ஒன்றும் எச்சில் பண்ணுறது தான் இத்தனையுமே. இந்த ரெசிஸ்ட் கடையில் போய் அந்த எச்சில் மாதிரி துப்பி ஒரு மாதிரி கதக்கி வச்சிடும், அதெல்லாம் என்ன உங்களுக்கு துருப்பிடிச்சிக்கும். க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ரெசிஸ்ட்டு ஃபுல்லாக துருப்பிடிச்சி நம்ம கரெக்டாக காண்டாக்ட் ஆகாது. இல்லை ரெசிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் எச்சில் இருக்கும், அப்போ வந்து ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷனாக வேலை செய்யும். டச்சு ஆன் பட்டன் கொடுத்தீங்கன்னா மைனஸ் ஆகும், இல்லை மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஓகே, நம்ம காயில் ஸ்க்ரூஸ் கழட்டியாச்சு, இதையும் கழட்டிடுவோம்.
இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டே டிடெக்ட் ஆகலை அப்படின்னா, 550 கெப்பாசிட்டி ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு ஹீட் ஆகாது. எங்கேஸ் ட்ரை சால் இருந்தாலும் ஹீட் ஆகாது. இந்த ஜம்பர்லேயும் ட்ரை இருந்தாலும் உங்களுக்கு டிடெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ இந்த ஜம்பர் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டயலோட மைனஸ், இப்போ இந்த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஜிபிடிக்கு வந்து வராது. இப்போ இந்த மைனஸ் போகலை அப்படின்னா நமக்கு என்னாகும் அப்படின்னா ஹீட்டே ஆகாது. அதாவது 1100 நிற்கும், எதுலேயுமே நமக்கு ஹீட் ஆகாது. இப்போ நமக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நமக்கு டயோடு ஜம்பர்லேருந்து எல்லாமே கண்டினியூட்டி வருதாங்க பார்த்தலாம். ஐஜிபிடி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோ, ஏன்னா ஐஜிபிடி ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு வேலை செய்யாது. இதில் மேலே ஒரு வார்னிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த வார்னிஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக காண்டாக்ட் காமிக்காது. ஐஜிபிடி நமக்கு ஷார்ட் இல்லை. எப்பவுமே நீங்கள் ஐஜிபிடி செக் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க. கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும், கேட்டுக்கு வந்து காமிக்காது. சரிங்களா, இப்போ எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் வைக்கிறேன், மீட்டரோட சென்ட்ரு கிரவுண்டோட வயர் வைக்கிறேன், மைனஸ் வைக்கிறேன், நமக்கு வேல்யூ காமிக்கும். அப்போ ப்ளஸ்ஸோட வயரை கலெக்டரில் வச்சுட்டு நான் எமிட்டில் செக் பண்ணுறேன், நமக்கு காமிக்கக்கூடாது. கேட்டுக்கு நான் வைக்கிறேன், கேட்டுக்கும் காமிக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து எமிட்டருக்கும் கேட்டுக்கும் கண்டினியூட்டி ஒரு ரெசிஸ்ட் வேல்யூ மாதிரி காமிச்சது அப்படின்னா உங்களுக்கு ஐஜிபிடி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது லீக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வேல்யூ காமிக்குது, எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் 470. இப்போ நான் திருப்பி வைக்கிறேன், வராது. இப்போ ஐஜிபிடி நமக்கு நல்லா இருக்கு. இப்போ ஜம்பரோட கண்டினியூட்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த 5 MFT கெப்பாசிட்டி மட்டும் நம்ம மாற்றி செக் பண்ணி பார்த்துடலாம். எப்பவுமே இந்த 5 MFT கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிரும், இல்லைன்னா உப்பன மாதிரி இருக்கும். அப்படின்னா கம்பல்சரி கெப்பாசிட்டர் மாற்றிடுங்க. இப்போ நம்ம வந்து புதுசு 5 MFT காமிச்சிடும் பாருங்கள். இப்போ நம்ம இதிலேருந்து கழட்டினது என்ன வேல்யூ இருக்குங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம 5 UF போட்டிருக்கணும் ஜே, இப்போ அதே மாதிரி 5 UFJ. இப்போ நம்ம இந்த கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க, சும்மா லைட்டாக பண்ணாமல் கொஞ்சம் லெட்டு வச்சு நல்லாவே நீங்கள் ட்ரை அடிச்சுக்கோங்க. இன்கேஸ் பக்கத்தில் ட்ரை இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க, மெயினாக அந்த ஜம்பருக்கெலாம் வந்து ட்ரை அடிச்சு விட்ருங்க. ஏன்னா ஜம்பரில் வந்து உங்களுக்கு ட்ரை இருந்தாலும் உங்களுக்கு ஹீட் ஆகாது. சில அடுப்பில் பார்த்திங்கன்னா E8 இல்லை E9 இந்த மாதிரி எரர் காமிக்கும், E9 எரர் காமிக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு அடுப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி எரர் கோடிங் கொடுத்துருப்பான், E9 வரும் இல்லைனா E8 வரும் இல்லைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு E0 வரும். மெயினாக இந்த ஜம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ட்ரை அடிச்சு விட்ருங்க.
ஐஜிபிடியும் ட்ரை அடிச்சு விட்ருங்க. மெயினாக நீங்கள் ட்ரை அடிக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா சென்சார். இங்கே ஐஜிபிடி கடையில் வரும் இந்த சென்சார், இதை ட்ரை அடிச்சிருங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது தெரியும். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் இன்னொரு முறை கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னங்க நான் சொல்லித்தரேன். இந்த காயில் வந்து இருக்கக்கூடிய இடத்துலையும் நல்லா ட்ரை வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த காயில் வந்து உங்களுக்கு ட்ரை இருந்தாலும் ஹீட் ஆகாது, இந்த ஸ்பார்க் ஆகி அந்த இடத்துல போர்டை எரிஞ்சிடும். எப்பயுமே ஒரு இண்டக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த 0.33 ஃபில்டர் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம இந்த 5 MFT மாற்றிட்டோம். நான் சொன்ன இந்த 0.33 ஃபில்டர் தான், இது வந்து உங்களுக்கு இந்த ப்ரீத்தி ட்ரெண்டி ட்ரெண்டி ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும் டிஸ்பிளே. அப்படிங்கும்போது கம்பல்சரி இது ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு ஐஜிபிடி வந்து ஒரு அரை மணி நேரம் ஓடுது, ஒரு 10 நிமிஷம் ஓடுது, மறுபடியும் ஐஜிபிடி போயிடுதுன்னா கம்பல்சரி இந்த ரெண்டு கெப்பாசிட்டியுமே உங்களுக்கு லீக் இருக்கும். இதில் எதோ வேல்யூ கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஐஜிபிடி நிற்காது போயிடும். ரெண்டாவது ஐஜிபிடிக்கு வரக்கூடிய கேட் ஓல்ட்டு, அந்த கேட் ஓல்டு வரக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த மூணு டிரான்சிஸ்டருமே, இந்த மூணு டிரான்சிஸ்டரில் 80-50 டிரான்சிஸ்டருக்கு வந்து 18 வோல்ட் வரும். இந்த 18 வோல்ட்டில் தான் டிரைவில் வந்து உங்களுக்கு இந்த கேட் ஓல்ட்டுக்கு போகக்கூடியது. இப்போ இந்த ஓல்ட்டு கேட் ஓல்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 அதில் 10 வோல்ட்டுக்கு மேலே அதிகமாக போகும்போது ஹீட் சிங் ரொம்ப கொதிக்கும், ஐஜிபிடி வந்து ரொம்பவே ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆகும்போது என்ன ஆகும், டப்புனா ஐஜிபிடி ஷார்ட் ஆகிடும். எப்பவுமே இதில் லோ ஹீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது, அதாவது ஹீட் கம்மியாக வரும் அதிகமாக வரும், கம்மியாகவும் அதிகமாக வரும், அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம 5 MFT கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ப்ரீசெட் இல்லாத மாடல் இதில் சரிங்களா. லாஸ்ட்டாக ஒரு நபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் எனக்கு வாட்ஸ்அப்பில், எவ்வளோ வச்சாலும் ஹீட் ரொம்ப கம்மியாக தான் ஆகுதுனாரு, கெப்பாசிட்டி மாற்றிட்டேன் அப்படியே தான் இருக்குன்னாரு. ரெசிஸ்டர் ஹை வேல்யூ ரெசிஸ்டர்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா தான் இருக்குன்னாப்புல, ஆனால் எனக்கு ஹீட் கம்மியாக தான் வருந்தார். அப்படி ஹீட் கம்மியாக வரும்போது ஒன்றே ஒன்று கவனிக்கணும், இந்த இடத்துல ஒரு 10K ரெசிஸ்டர் போட்டிருப்பான். இந்த 10K ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை வேல்யூ 10K உங்களுக்கு 20K பக்கமாக போயிடும். அப்போ கேட்டுக்கு வந்து ஓல்ட் ரொம்பவும் ட்ராப் ஆகும் சரிங்களா. அப்படிங்கும் போது உங்களுக்கு லோ ஹீட்டு தான் வரும். அப்போ இந்த ரெசிஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ரெடி ஆகிடும். இந்த ரெசிஸ்டர் போச்சுன்னா உங்களுக்கு E4 எரர் வரும் சரிங்களா, E4 எரர் இது வரும். இந்த ரெசிஸ்டில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா E8 அந்த மாதிரி எரர் வரும். இந்த ஜம்பர் கம்ப்ளைண்ட்டு இல்லை ஜம்பர் லூஸ் கான்டெக்ட் ஆகுனா E9 எரர் வரும் நமக்கு. எப்பவுமே இதெல்லாம் வந்து டைட்டாக இருக்காங்கிற செக் பண்ணிக்கோங்க, ட்ரை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இந்த மெமரி நான் செக் பண்ணிட்டேன், இன்கேஸ் மெமரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு வந்து கம்மி தான். ஆல்ரெடி எங்கிட்ட மெமரி இருந்தாங்க, நான் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து கல்ட்டின ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த மேல் காயிலோட ஸ்க்ரூ போடாமே பேக் பண்ணிடுவீங்க. இந்த டச்சு மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கஸ்டமர் கரெக்டாக அவங்க கொண்டு போகிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது. தலைகளை வச்சு கொண்டு போனாங்கன்னா காயில் கீழே இறங்கிடும், ஃபேனில் போய் முட்டிக்கும், ஃபேன் ஓடாது, அப்போ உங்களுக்கு E6 எரர் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணிட்டோம், போட்டாச்சு. தெர்மல் பேஸ்ட்டு நம்ம நான் வந்து நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், இந்த ஹீட் சிங் ஜி அதாவது சென்சாருக்கு மேலே வந்து தெர்மல் பேஸ்ட் கம்பல்சரி வைக்கணும். இது நான் வந்து 55 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த பேஸ்ட்டு, கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 அடுப்புக்கு பக்கமாக வச்சுருப்பேன் இந்த பேஸ்ட்டை. நீங்கள் ரொம்ப அள்ளி கிரீஸ் மாதிரி அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை,
அந்த சென்சிங் அந்த ஜீனருக்கு மேலே சும்மா ஒரு மூணு கடுகு அளவு நீங்கள் வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சீரியல் தான் போட்டிருக்கேன், பாத்திரத்தை மேலே வச்சுருக்கேன், ஆன் பண்ணுறேன். இப்போ நமக்கு இப்போ சென்சிங் அது, இப்போ நம்ம ஃபால்ட்டு ரெடி ஆகிடுச்சிங்க சரிங்களா. இப்போ நமக்கு பல்ப் சீரியலில் போடும்போது பல்ப் எரிஞ்சு நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். எப்போவுமே கொஞ்சம் அந்த டிஸ்பிளே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த கருப்பாம்பூச்சியெல்லாம் முட்டை வச்சு மேலே நாஸ்தி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நம்ம டிஸ்பிளே கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பேக் பண்ணிட்டோம் நீட்டாக, மேலே தண்ணி வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சீரியலில் பக்காவாக சென்சிங் ஆகுது. 900 நான் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு 900 வச்சு ஹீட் ஆகுது. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். மேலும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் அந்த மதர் போர்டை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள், கண்டிப்பாக நான் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை எனக்கு கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நம்ம சேனலை பற்றி நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி தான், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்பட்ட மாதிரி அவங்களுக்கும் பயன்படட்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறதில்ல. நம்ம வீடியோ கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைபர்னு போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து ஆல் கொடுத்துருங்க. பக்கத்தில் நம்ம வீடியோ பக்கத்தில் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே, நம்ம அடுப்பு பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ஹீட் ஆகுது. இப்போ நான் வந்து 1100 வைக்கிறேன். மோஸ்ட்லி இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900, இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு 900 போதும் உங்களுக்கு, சீக்கிரம் ஃபால்ட் வராது, நல்லாவே இருக்கும். மீறி போனால் ஒரு 1100 மட்டும் வைங்க, இதுக்கு மேலே போகவே வேண்டாம். இது வந்து 2000 இருக்கும், 2000 நீங்கள் வைக்கணுங்கிறதே இல்லை. 1100-900 போதும், கரெக்டாக வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் பக்காவாக இருக்கும். உங்களுடைய உங்கள் ஹேண்டில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் பொறுத்தா இருக்குது இண்டக்ஷன் ஒரு ப்ராப்ளம் வராது வராமல் இருக்கிறது. ஓகேங்க, அடுத்த பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வியூவர்ஸ்.